கோவையில் தொழிலதிபரிடம் 300 கோடி மோசடி செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளிடமிருந்து சுமார் 12 கோடி பணம், 140 பவுன் நகை, 100 கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் பணம் மற்றும் ஆவணங்களை ஒப்படைத்து மீண்டும் குற்றவாளிகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கஸ்டடி எடுத்ததில் கஸ்டடி எடுத்தது வந்து 3 பேர், சீலா, தீக்ஷா, சக்தி சுந்தர். அன்னை கஸ்டடி எடுத்ததில் வந்து முக்கியமான ஆவணங்கள் அனைத்து ஒரிஜினல் கைப்பற்றப்பட்டுள்ளது. 66 லட்சம் ரூபா ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 160 பவுன் நகை பேங்க் லாக்கில் இருக்கிறது. பேங்க் வங்கி கணக்கில் மட்டும் 7 கோடி ரூபா முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி 2000 கஸ்டடி எடுத்ததில் சக்தி சுந்தர், வசந்த், சிவா 3 பேர் இடத்துல 38 லட்சம் ரூபா ரொக்க பணமும் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 4 கோடி ரூபா வந்து கிளியன் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. முக்கியமான அவங்க அனைத்தும் கைப்பற்றப்பட்டுள்ளது.